இதை சுண்டைக்காய் பொடி, சுண்டைக்காய், மிளகு, மல்லி, ஜீரகம், பெருங்காயம், வேப்பம்பூ, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் ஒன்றும் தனித்தனியாக எண்ணெய் விடாமல் செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் தோரம்பருப்பு, கருவேப்பிலை, வேப்பம்பூ, மிளகு, ஜீரகம், மல்லி, சுண்டவத்தில் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம், லாஸ்ட்டாக உப்பு போட்டு உப்பு திருப்பிக்கலாம். அதுக்கு வேண்டிய உப்பையும் போட்டு வயிற்று பொறுமல் வயிற்றால் போக்குறதும்போது பிரசவ பொண்ணுகளுக்கும் இது மாதிரி பொடியை போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது.